நாம் பார்க்கவிருப்பது 2021க்கான சிம்மராசிக்குரிய குரு பெயர்ச்சி பலன்கள். இது ஒரு சக்தி வாய்ந்த குரு பெயர்ச்சி என்பதால் மற்ற பெயர்ச்சி போல் இல்லாமல் இந்த பெயர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் என்பது 100% உறுதியான ஒன்று. சிம்ம ராசிக்கு இதுவரை 6ஆம் இடத்தில் நன்மைகளை தராத அமைப்பில் இருந்த குரு தற்போது கலஸ்திரஸ்தானம் எனப்படும் 7ஆம் இடத்திற்கு மாறி உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இது ஒரு மிகவும் சிறப்பான நிலை. இந்த பெயர்ச்சியினால் சிம்ம ராசிக்கு மிகுந்த நன்மைகளும் மேன்மைகளும் இருக்கும். குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கும் காலம் ஒரு மனிதனின் அதிர்ஷ்டம் செயல்படும் காலம் என்பதால் இன்னும் ஒரு வருட காலத்திற்கு நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் நல்ல விதமாக நிறைவேறும் காலம் இது என்று கூட சொல்லலாம். அதிலும் கும்பராசியில் குரு பகவான் இருக்க போவது சிம்மத்திற்கு முன்னேற்றம் தரும் கிரக அமைப்பு என்பதால் பிறக்க இருக்கும் குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தரும் வருடமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த குரு பெயர்ச்சியின் காலம் முழுவதும் சிம்ம ராசியை சேர்ந்த நடுத்தர வயதினருக்கு மிகவும் மேன்மையான ஒரு காலமாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு இந்த காலகட்டத்தில் படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்டவைகளில் நல்ல பலன்கள் நடைபெறும். முக்கியமான ஒரு பலனாக இதுவரை இருந்த மந்த நிலைமைகள் மாறி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு திரும்புவீர்கள். வாழ்க்கை இனி அதிர்ஷ்டகரமாக அமையும். பெரும்பாலான கிரகங்கள் இப்போது நன்மை தரும் இடத்தில் உள்ளதால் எல்லா துறையினருக்கும் லட்சியங்கள் நிறைவேறும் காலகட்டம் இது. உங்களுடைய நீண்டகால திட்டங்களை இப்போது தடங்களின்றி நிறைவேற்றிக் கொள்ளலாம். சிம்மராசிக்காரங்க முக்கியமா சுய கௌரவத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த சுய கௌரவத்தில் எப்பவுமே ஒரு பிடிவாதம் இருக்கும். ஏனென்றால் சுய கௌரவத்தை யாருக்கும் விட்டு தர மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான ஒரு மரியாதையை அந்த இடத்தில் கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் அந்த இடத்துல பொசுக்குன்னு கோபம் வந்துடும். அதாவது அவர்களுடைய பேச்சு, செயல் எதுவாக இருந்தாலும் அதற்கு உண்டான ஒரு மரியாதையை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். குரு பார்வை ராசிக்கு கிடைப்பதால் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு புதிய மனிதரை போல உணர்வீர்கள். உங்களின் அந்தஸ்து, மதிப்பு அனைத்தும் உயரும் நேரம் இது. அடுத்தவர்களால் கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். தொட்டது துளங்கும், நினைத்தது நடக்கும். பிறந்த ஜாதகத்தில் நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டு இருந்தால் நான் சொல்வதை விட கூடுதல் பலன்கள் உண்டு. இதுவரை வேலை, வியாபாரம், தொழில் போன்ற ஜீவன அமைப்புகளில் இருந்து வந்த போட்டிகளும், எதிர்ப்புகளும், பொறாமைகளும், தடைகளும் விலகி அனைத்தும் உங்களுக்கு நன்மை தரும். பணிபுரியும் இடங்களில் இதுவரை இருந்து வந்த நிம்மதியற்ற சூழல் இனிமேல் இருக்காது. நல்ல வேலை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு பொருத்தமான சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். தொழிலில் முதலீடு செய்ய முடியாமல் திணறிக் கொண்டு இருந்தவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு பணம் கிடைத்து நினைத்தபடி தொழிலை விரிவாக்கம் செய்ய முடியும். இளைய பருவத்தினருக்கு ஏமாற்றமும் மன அழுத்தமும் இருக்காது. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை தரப்போவதோடு இதுவரை இருந்து வந்த குழப்பங்களையும் காரிய தடைகளையும் துர்திஷ்டங்களையும் விரட்டி அடிக்கும் விதமாகவும் அமையப்போகிறது. இனிமேல் சிம்ம ராசியினருக்கு IAS மற்றும் Group 1 மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட போன்ற தேர்வுகளில் வெற்றிகள் உண்டு. ஏற்கனவே தேர்வுகள் எழுதி முடிவுகளுக்கு காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தடையின்றி நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவிகள் தேடி வரும். அலுவலகத்தில் ப்ரமோஷன் கிடைக்காதவர்கள் பதவி உயர்வு கிடைக்க பெறுவார்கள். நிலுவையில் இருந்த சம்பள உயர்வு கிடைக்கும். உங்களை முறைத்து கொண்டிருந்த மேல் அதிகாரி மாறுதலாகி உங்களுக்கு சாதகமான புரிந்து கொள்ளும் நபர் உங்களுக்கு அதிகாரியாக வருவார். பண விஷயத்தில் புரட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவர்கள் இனிமேல் சிறிதளவு முயற்சி பெரிதளவு அதிர்ஷ்டம், அதனால் நல்ல மேம்பாடான நிலை ஆகியவற்றை கண்கூடாக காண்பீர்கள். உங்களின் எண்ணங்கள், திட்டங்கள், கனவுகள் ஆகியவை நீங்கள் நினைத்தபடியே நடக்கப் போகும் காலம் இது. உங்களின் உடல்நிலையும் மனநிலையும் தெளிவாகவும் உற்சாகத்துடனும் இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் சூடு பிடிக்கும். வருமானம் நன்கு வரும். வியாபாரிகள் வெற்றி காண்பார்கள். எதிரிகள் ஓட்டம் பிடிப்பார்கள். புதிய ஏஜென்சி எடுக்கலாம். நல்ல கம்பெனியின் டீலர்ஷிப் கிடைக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்யவோ புதிய கிளைகள் ஆரம்பிக்கவோ இது நல்ல நேரம். வேலையில் இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேருவார்கள். வேலையை விடலாமா என்று யோசனையில் இருந்தவர்களுக்கு சூழ்நிலைகள் மாறும். பழைய வேலையை விட நல்ல வேலை கிடைக்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். சிலர் தங்கள் எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திப்பீர்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களிடமிருந்து விலகி இருந்தவர்கள் உங்களை புரிந்து கொண்டு தற்போது பக்கத்தில் வருவார்கள். இனிமேல் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்ல துவங்கும்.
முயற்சி செய்தும் நடைபெறாத பல விஷயங்கள் இனி முயற்சி இல்லாமலேயே வெற்றி பெறும். பண வரவுகள் சரளமாகி குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நிம்மதி இருக்கும். திருமணம் தள்ளிப்போய் இருந்தவர்களுக்கு வரன்கள் நிச்சயிக்கப்பட்டு சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமானவர்களின் வீட்டில் சிறு குழந்தைகளின் அழுகை குரலும் மழலை சத்தமும் கேட்டு தாத்தா பாட்டிகளின் மனம் குளிரப்போகிறது. கடன் பிரச்சனைகளிலும் வழக்கு விவகாரங்களிலும் சிக்கி தவித்து தூக்கத்தை இழந்து இருந்தவர்களுக்கு நல்லபடியாக ஒரு முடிவு வரும். வீடு கட்டுவது இடையிலேயே தடைப்பட்டவர்கள், வீட்டு கடன் கிடைக்காமல் இருந்தவர்கள் அந்த குறை நீங்க பெறுவார்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் நியாயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் மக்களுக்கும் மிகுந்த பாதுகாப்பு கவசம் போல் செயல்படுவார்கள். இவர்களுக்கு பெருந்தன்மை அதிகமாக இருக்கும் என்பதால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யக்கூடிய குணம் இயல்பாகவே வந்துவிடுகிறது. அதே போல் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள், அழகு சார்ந்த விஷயங்கள், கலை உணர்வு, காம உணர்வு போன்ற எண்ணங்கள் இவர்களினால் மனதில் எப்பொழுதும் இருக்கும். இவர்களுக்கு காதல் கூட ஒரு கௌரவமான காதலாக இருக்கும். அந்த காதல் கூட திடீரென்றுதான் வரும். பேச்சு வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்கள் ரசிக்கும்படியான பேச்சாக இருக்குங்க. சிங்கம் தனக்கு பசி எடுக்கும் போது மட்டுமே வேட்டையாட செல்லும். அதே போலத்தான் இவர்களுக்கு தனக்கு ஒன்று தேவை என்று வரும்போதுதான் அதற்கு உண்டான காரியத்தில் இறங்குவார்கள். காரணம் சிறு சோம்பேறித்தனம்தான். வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள பயப்படுவாங்க. ஆனா வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. வெளியே ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாலும் மனசுக்குள்ள உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளாக இருப்பாங்க. இந்த பயிற்சியின் மூலம் குரு தனது யோகமான பார்வையால் உங்களின் 11 இடத்தையும் உங்கள் ராசியையும் மற்றும் 3 இடங்களை பார்த்து புனிதப்படுத்துவதால் அந்த பாவங்களின் தன்மைகள் வலுப்பெறுகின்றன. 3 இட பார்வையால் உங்களின் விடாமுயற்சியும் தைரியமும் மேலோங்கி அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் ஒருவராகவே சமாளித்து தீர்க்கும் அளவிற்கு ஆற்றல் பெறுவீர்கள். 3 இடம் சகாயஸ்தானம் என்பதால் எதிர்பார்க்கும் இடத்தில் உதவிகள் கிடைக்கும். சகோதர சகோதரிகளின் விஷயங்களில் நல்ல சம்பவங்களும் ஒருவருக்கொருவர் ஆதரவான நிகழ்வும் இருக்கும். மனைவிக்கு நகை வாங்கி தருவீர்கள். வீட்டில் ஆபரண சேர்க்கையும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குதலும் நடக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நீண்ட நாட்களாக போக முடியாமல் இருந்த குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று நேர்த்திக்கடன் செலுத்த முடியும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். பிள்ளைகள் மூலம் ஆதரவு உண்டு. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். பிள்ளைகளுக்கான கடமைகளை பெற்றோர்கள் சரியாக செய்ய முடியும். தெய்வ தரிசனம் கிடைக்கும். வெகு நாட்களாக திட்டம் போட்டு கொண்டிருந்த வடமாநில புனித யாத்திரை போக முடியும். ஞானிகள் அருள் புரியும் இடங்களுக்கு சென்று அருள் பெற முடியும். ஆலய பணிகளில் ஈடுபாடு வரும். திருக்கோயில்களை சுற்றி தொழில் புரிபவர்கள் மேன்மை அடைவீர்கள். இழுப்பறியில் இருந்து வந்த பேச்சுவார்த்தைகள் நடவடிக்கைகள் சாதகமாகும். வராது என்று கைவிடப்பட்ட பணம் கிடைக்கும். பொருளாதார சிக்கல்கள் தீரும். பூர்வீக சொத்தில் இதுவரை இருந்து வந்த வில்லங்கம் தீர்ந்து உங்கள் பங்கு கிடைக்கும். பங்காளி தகராறுகள் சுமூகமாக தீர்த்து வைக்கப்படும். கோர்ட் கேஸ் போன்ற வழக்குகளில் சிக்கி அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல திருப்புமுனையான நிகழ்ச்சிகள் நடந்து உங்கள் பக்கம் அனைத்தும் சாதகமாகும். வெளிநாட்டு பயணத்திற்கு தடைகள் நீங்கும். வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். தந்தையின் ஆதரவு பூரணமாய் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் கிடைக்கும். சிம்மராசி பெண்களுக்கு இன்று தனியாக எதுவும் சொல்ல தேவையில்லை. கணவர் மற்றும் பிள்ளைகளின் நலன் மட்டும்தான் முக்கியம் என்று நினைக்கும் ஆளாக இருப்பீர்கள் நீங்கள். வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு அது சுயநலம் போல தெரியும். பொறுப்புள்ள குடும்ப தலைவி இருக்கும் குடும்பத்தில் சிக்கல்களுக்கு இடமில்லை. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் தனி குடித்தனம் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். கணவன் மனைவி உறவில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். 3 மனிதரால் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் அடையாளம் காணப்பட்டு நீங்களே பிறர் உதவியின்றி குழப்பங்களை தீர்த்துக் கொள்வீர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி விடியலை தந்து வழியை காட்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.